எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல்ல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபி பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும், பலா பிஞ்சு. இந்த பலாவில் வந்து நிறைய நமக்கு சத்து இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, உடம்புக்கு தேவையான எல்லா பொருள்களையும் இந்த பலா பிஞ்சுல இருக்கு. இது பழத்தை தான் நம்ம பலாப்பழமா நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இந்த பிஞ்சு வந்து உடம்புல செய்யறது வந்து அவ்வளவு நல்லது. இந்த பலா பிஞ்சை வச்சு இன்னைக்கு ஒரு பொரியல் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். கடுகு 2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், வரமிளகா 3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் இதில் சிதைச்சி போட போகிறேன், 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், மஞ்சப்பொடி, எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சார் புரிஞ்சால் போதும், 1/2 மூடி புரிஞ்சுக்கலாம், இந்த இங்கே வைக்கிறேன், தேங்காய் 1 மூடி துருவி வச்சுருக்கேன், இஞ்சி 1 துண்டு தேவை, அதை நல்லா சீவி விட்டு நான் பொடியாக நறுக்கி காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இந்த பலா பிஞ்சு பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து நெய் வச்சுருக்கேன். அந்த காலத்தில் நெய் தான் போடுவோம், அதுக்கு எண்ணெய் தாளிப்பு கிடையாது. நெய் போட்டால் சூப்பராக வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த நெய் வச்சுருக்கேன். தாளிக்கிறது கருவேப்பிலை 2 அறுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இதுதான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பலா பிஞ்சை நான் வெட்டி காமிக்கிறேன். இந்த பலா பிஞ்சில் பால் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் நறுக்கும் போது இப்படி எண்ணெயை தொடவிட்டு நறுக்கிக்கலாம். அப்போ இந்த பால் வந்து பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கும். இது வந்து நான் பொடியை கட் பண்ணி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பலாக்காயை இது மாதிரி நான் வந்து வெட்டியிருக்கேன். இதை நான் 1/2 வேக்காடு வேக வச்சுக்கிறேன். அந்த காலத்தில் வந்து இந்த பலாக்காயை வந்து மார்க்கெட்லேயே சீவி கொத்தி கொடுப்பாங்க. அப்போ படிக்கணக்கில் நாங்கள்லாம் வாங்குவோம். 1 படி 8 அணா, 1 படி 4 அணா, அந்த மாதிரி அளந்து படியில் அளந்து போடுவாங்க. இந்த பலா பிஞ்சை ஒரு கட்டையை வச்சு கொத்தி படிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுவா. அடிக்கடி வாங்கி வருஷம் பூரா சாப்பிடுவோம். இப்போ அது கிடைக்கிறதோ என்னமோ தெரியல மார்க்கெட்டில். அப்போ 1 படி 8 அணா, 1 படி 4 அணா வாங்கிட்டு வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் சமைப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இப்போ கொத்தி தர ஆள் இல்லைன்னா பலா பிஞ்சு கிடச்சா இது மாதிரி நீங்கள் குண்டு வெட்டி வெட்டிக்கோங்க. 1 ஆவி நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த பலாக்காய் இப்போ வேக வைக்கலாம். நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன், மண்சட்டி தான் இதுக்கு வச்சுருக்கேன். நீங்களும் சட்டி இருந்தால் சட்டியே உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு இப்போ வேகிற அளவுக்கு தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா காஞ்சி போச்சு. இப்போ இந்த வெட்டி வச்சப்பெல்லாம் காய போடுறேன். இதில் இதுக்கு வந்து ஒரு தேவையான மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த பலாக்காய் வந்து இப்போ மஞ்சப்பொடி எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சரியா இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இது 2 நிமிஷம் உப்பு இதில் சார்ந்து வேகட்டும். நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து போச்சு 1/2 வேக்காடு. இப்போ இந்த காயை நான் வடிகட்டிக்கிறேன். இந்த பலாக்காய் வெந்து போச்சு, இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து இதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் தண்ணி ஊற்றாமல் அப்படியே செதைச்சு 1-2 போட போகிறோம். இதுக்கு உண்டான தேங்காய் வந்து நான் 1 மூடி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இதுக்கு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்படியே 1-2 நான் சிதைச்சு கொண்டு வரேன். இது ரொம்ப அரைக்க வேண்டாம். 1-2 அந்த பாருங்க, இப்படி பண்ணி இப்படி சுத்தி பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய.
இப்ப இந்த அரைச்ச தேங்காய் பச்சை மிளகாய் விழுது இதுல நான் போட்டுக்கிறேன். இப்ப இந்த பலாக்காய இந்த மிக்சியில போட்டு ஒன்று ரெண்டா சுத்தி எடுத்துக்கலாம். அந்த காலத்துல கல்லூரல்ல போட்டு தான் இடிப்போம். கல்லூரல்ல போட்டு இடிச்சா நல்லா நைட்டா வந்துடும். இப்ப உரல் இல்லாதனால இப்ப இதுல மிக்சியில போட்டு நான் சுத்தி எடுத்துக்கிறேன். இந்த பலா முசு வந்து நான் இப்படி ஓட்டிட்டேன். ஒரு ஓட்டா அரைவேக்காடில் வேக வச்சு மிக்சியில் நான் உதிர உதிராக ஊற்றியாச்சு. இப்போ இதை தாளிக்க போகிறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றுறேன். இது வந்து நெய் தாளிப்பதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். விரத காலங்களில் நெய் ஊற்றி தாளிக்கிறது பழக்கம். சிராத காலங்கள் விரத காலங்களில் இது பண்ணும்போது நெய்யில் தாளிப்பு போடுவேன். அதனால் இதில் வந்து நான் நெய் ஊற்றியே தாளிக்கிறேன். இந்த நெய் சூடேறிட்டு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. உடச்ச உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன். வரமிளகாய் ஒரு மூணு மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். நான் மூணு மிளகாய் போடுறேன். கொஞ்சம் நல்லா திறந்து போட்டு இஞ்சி வந்து நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி இப்ப இந்த பலாத்தக்கனை இதுல நான் போட்டுறேன். தேங்காய் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டாக சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். இது ஒரு சொட்டு எலுமிச்சை மிளகாய் சாறு போடுறோம். எலுமிச்சை மிளகாய் சாறு சொட்டு ஊற்ற நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். ஒரே ஒரு சொட்டு ஊற்றுறேன். அப்போ பச்சை கருவேப்பிலை போட்டேன். மேலே வாசனைக்கு பெருங்காயப்பொடி ஒரு சொட்டு போடுறேன். இப்போ இந்த ஒரு அருமையான பலா சக்கை பலா இடி சக்கைன்னு இதை சொல்லுவாங்க. இந்த பலா பெஞ்சு பொரியல்னு சொல்லலாம், தவட்டல்னு சொல்லலாம், இடி சக்கைன்னு சொல்லலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நீங்களும் ஒரு ரெண்டு நாள் மாசத்துல ஒரு நாள் மாசத்துல எப்ப கிடைக்கிறதோ இதை பண்ணுங்க. இப்ப நான் பாத்திரத்தை மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆரோக்கியமான ஒரு அற்புதமான பலாப்பிஞ்சு பொரியல் ரெடி ஆயிடுது. இது வந்து சிராத காலங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. திதி காலங்கள் விரத காலங்களுக்கு இதை வந்து பண்ணுவ. இந்த ஒரு காய் வந்து 1008 காய்க்கு சமம்னு கடையில எல்லாம் சொல்லியிருக்க. இது அவாவா வழக்கப்படி சிராத காலங்கள்ல சேர்த்துக்கலாம். சாதாரணமாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ இது கிடைக்கிறதோ அப்பப்போ வாங்கி இதை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். இதில் அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு. வயிற்று புண்ணாத்தம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. கண் பார்வைக்கு நல்லது. கிடைக்கிற போது இதை வாங்கி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதுல வந்து துவர்ப்பு சத்து இருக்கு. சுகர் பேஷண்ட்டுகள் நிறைய தாராளமாகவே இதை சாப்பிடலாம். இப்போல்லாம் சீசன் நிறையா கிடைக்கிறது. நீங்கள் ஒரு நாள் இதை இதே மாதிரி ஒரு பொரியல் பண்ணி உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். மிளகா அப்படி வேணுங்கிறவா போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேணுங்கிறவா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை பண்ணி வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுங்க, பெரியவாளுக்கு கொடுங்க. இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.